ஹாய், வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். வீடியோ வந்து சீக்கிரமாக முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலுக்கு வரலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நானும் தெரிஞ்சுக்க முடியும், ஸோ என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சைனாவுடைய வேக்சின் சினோவாக் அப்படிங்கிற ஒரு வேக்சின் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட வந்து செலுத்தப்பட்டது. ஸோ மோஸ்ட்லி வந்து சினோவாக் அப்படிங்கிற வேக்சின், சைனாவுடைய வேக்சின் வந்து இந்தோனேஷியாவில் உள்ள மக்கள் மேலே தான் வந்து அதிகமாக செலுத்தியிருக்கிறாங்க. அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே எவ்வளோ டாக்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த சினோவாக் வேக்சினை வந்து செலுத்தினதுக்கப்புறம் நிறைய பேர் இறந்து போய்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த ஒரு வேக்சினுக்கு அப்ரூவ் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. பட் சினோவாக் வேக்சினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த கொரோனா வைரஸ் வந்து எதிர்க்கிற ஒரு தன்மையிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது இந்த சினோவாக் வேக்சின் வந்து இந்தோனேஷியாவுக்கு மட்டும் இல்லை, நிறையா நாடுகளுக்கு வந்து சைனா சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்குமே சப்ளை பண்ணதாக இருந்தது தான் வந்து கடைசியில் இந்தியா வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சினோவாக் வேக்சின் பின்னாடி என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ நிறையா டாக்டர்ஸ் இறந்துருக்காங்க. ரீசெண்டாக வந்த நியூஸ், இந்தோனேஷியாவில் வந்து நிறையா டாக்டர்ஸ் மயங்கி விழுகிறதாகவும், நிறையா மக்கள் வந்து இந்த சினோவாக் வேக்சின் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் மயங்கி விழுகிறதாகவும் நியூஸ் வந்தது. ஓகே, ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லடாக்கில் அந்த திருப்பியும் பிரச்சனைங்க. போன வருஷம்தான் பிரச்சனைலாம் ஓஞ்சுது, இப்போ திருப்பியும் இந்த சீனாக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து சும்மா விடுறது கிடையாது, இருந்தாலும் சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் புது புது ஆப்ரேஷன்லாம் வந்து இப்போ இந்தியா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜம்மு காஷ்மீர், அதாவது முன்னாடி மேப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீருடைய தலையை வந்து நம்ம சைடு தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தலையை திருப்பி மீட்கிறதுக்காண்டி அஜித் தோவால் வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் எடுக்க போகிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, கூடிய சீக்கிரம் அதோடைய அப்டேட்ஸ் வரும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலுக்கு. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியாவுடைய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டும் நாசாவுடைய சயின்டிஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டும் ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூமியில் வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 4 எரிகற்கள் வந்து தாக்க போகிறதா, 4 ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து தாக்க போகிறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து இந்த எரிகற்கள் வந்து பூமியை சுற்றி வர்றது வழக்கம்தான், எரிகற்கள்லாம் வந்து அந்த பூமியுடைய பாதையில் வந்து போகிறது வந்து வழக்கம்தான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நாசாவுடைய சயின்டிஸ்ட்டும் இந்தியாவுடைய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்டும் சேர்ந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 4 ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பூமியை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அது வந்து எவ்வளவு பெருசாக இருக்கும், அது எந்த எவ்வளவு வேகத்தில் வருது அப்படிங்கிறது இன்னும் சரியாக அவங்க வந்து தெரிஞ்சுக்கல. பட் கண்டிப்பாக வந்து பூமியுடைய அந்த பூமியை நோக்கி தான் வந்து 4 ஆஸ்ட்ராய்ட்ஸும் வந்துக்கிட்டு இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டாங்க. இது முக்கியமான விஷயம். அது வந்து மோதிச்சு அப்படின்னா எப்பேற்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. முன்னாடி வந்து டைனோசர் அழிஞ்ச காலங்களில் இப்படி தான் அழிஞ்சது டைனோசர். ஸோ எரிகற்கள் வந்து பூமியில் மோதி தான் வந்து டைனோசர் அப்படிங்கிற ஒரு இனமே அழிஞ்சதுக்கான காரணம் இந்த எரிகற்கள் தான். ஸோ இப்போ வந்து எந்த இடத்துல மோத போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாசாவுடைய ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்ஸாக இருக்கட்டும், இந்தியாவுடைய ஸ்பேஸ் சயின்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லோரும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ வேகத்தில் வரப்போகுது அப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் அதனுடைய அப்டேட்ஸும் வரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மோதிச்சு அப்படின்னா, சப்போஸ் கடலில் விழுந்தது அப்படின்னா மிகப்பெரிய சுனாமி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நிலத்தில் விழுந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய பள்ளத்தாக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எவ்வளோ ஸ்பீடில் வருது, எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது இன்னும் சரியாக வந்து அவங்க பார்க்கல. பட் பூமியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு, 4 ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. பார்ப்போம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஓரளவு உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சினோவாக் வேக்சின் வந்து ஐ திங்க் டேஞ்சரான வேக்சின் அப்படின்னு நினைக்கிறேன். சைனாவுடைய வேக்சின்னாலே உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் வேவுக்கு கவர்மெண்ட் ரெடியாக இருக்கணும். டெல்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் எல்லாருமே வந்து தரவா நாங்களாம் ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம். ஸோ வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க தமிழ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.